0. வணக்கம் கிறிஸ்தவ பாரத திருமகனே, நீ அளப்பரிய அறிவையும் ஆழ்ந்து சிந்திக்கும் திறனையும் பெற்றவன். ஆகையினால் உன் பாரத சகோதரனமிருந்து இந்த உன்னத வேண்டுகோள். நம் பாரத நாடு 1000 ஆண்டுகள் தொடர்ச்சியான வரலாறு படைத்தது. நம் நாகரிகம்தான் உலகிலேயே மிகவும் தொன்மையான நாகரிகமாகும். உலகில் 1000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி தொடர்ந்து பேசப்பட்டு இன்றும் உயிரோடு இருக்கும் ஒரே மொழி நாம் பேசும் தமிழ் மொழியாகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் குமரிக்கு தெற்கே இருந்த நிலப்பகுதி கடலுக்கு மேலே இருந்தது. இது குமரிக்கண்டம் எனப்பட்டது. இங்குதான் உலகில் முதல் மனிதனும் உலகின் நாகரிகமும் தொடங்கிற்று. நம் தமிழ்மொழியும் பிறந்தது இங்கேதான். நீங்கள் வரைபடத்தில் காண்பதைப் போல் குமரிக்கண்டம் தற்போதைய தமிழ்நாடு இலங்கையை சேர்த்து மடகாஸ்கர் தீவுகளும் ஆஸ்திரேலிய கண்டத்துடனும் இணைந்து மாபெரும் நிலப்பரப்பாக கடலின் மேல் இருந்தது. இதில் மொத்தம் 49 நாடுகள் இருந்ததாக பண்டைய நூல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 7 தெங்கு நாடுகளும், 7 மதுரை நாடுகளும், 7 முன்பலை நாடுகளும், 7 பின்பலை நாடுகளும், 7 குன்ற நாடுகளும், 7 குணக்கரை நாடுகளும், 7 குறுமனை நாடுகளும் இருந்தன. குமரி, பகுருளி என 2 மாபெரும் ஆறுகள் ஓடின. குமரிக்கடு, மணிமலை போன்ற 2 மாபெரும் மலைகள் இருந்தன. தென்மதுரை, கபாடபுரம், முத்தூர் என்ற மாபெரும் நகரங்களை உருவாக்கி மக்கள் வாழ்ந்து வந்தனர். குமரிக்கண்டம் பற்றிய குறிப்புகள் தொல்காப்பியம், புறநானூறு, சிலப்பதிகாரம், கலித்தொகை, நன்னூல் ஆகிய நூல்களில் காணப்பட்டுள்ளன. குமரிக்கண்டத்தில் 3 தமிழ்ச்சங்கங்கள் கிட்டத்தட்ட 10000 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றது என்று நக்கீரர் தன்னுடைய இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். முதல் தமிழ்ச்சங்கம் தென்மதுரையில் நடைபெற்றது. கிறிஸ்து பிறப்பதற்கு 4440 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட நூல்கள் பரிபாடல், முதுநாரை, முடுகுறுக்கு, கலரிய விரை மற்றும் பேரதிகாரம். இந்நூல்கள் யாவும் அழிந்து போயின. 2ம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்தில் நடைபெற்றது. கிறிஸ்து பிறப்பதற்கு 3700 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட நூல்கள் அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம் மற்றும் மாபுராணம். இன்று நம்மிடம் இருப்பது தொல்காப்பியம் மட்டுமே. மீதி நூல்கள் அழிந்து போயின. 3ம் தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் நடைபெற்றது. கிறிஸ்து பிறப்பதற்கு 1850 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட நூல்கள் அகநானூறு, புறநானூறு, நாலடியார் மற்றும் திருக்குறள். இந்நூல்கள் யாவும் இன்று நம்மிடையே உள்ளன. கடல் கோள்கள் குமரிக்கண்டத்தை அழித்தன. இந்து மகாசமுத்திரத்தின் அடியில் குமரிக்கண்டம் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கு சென்று ஆராய்ந்தால் பல வரலாற்று சான்றுகளும் உண்மைகளும் அறியலாம். இதை வெளிநாட்டவர் யாரும் செய்ய மாட்டார்கள். தமிழர்கள்தான் சென்று பல உண்மைகளை உலகுக்கு வெளியே கொண்டு வந்து உணர்த்த வேண்டும். 11000 ஆண்டுகள் நம் வரலாறு பேசும் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் தாமிரபரணியின் ஆற்றங்கரையில் இருக்கும் ஓர் அழகிய ஊர். இங்கு 114 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சுடுகாடு தொல்பொருள் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்கு 4 அடிக்கு 1 வீதமாக 1000கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டிருந்தன. இந்த ஆய்வில் மேலும் முதுமக்கள் தாளி, மண்வெட்டி, நெல், உமி, பஞ்சாடை, கொழு, கத்தி மற்றும் பல பொருட்கள் கிடைத்துள்ளன. இந்த ஆய்வில் மிக முக்கியமான 2 செய்திகள் வெளிவந்துள்ளன. இரும்பு கத்தி கிடைத்திருப்பதால் 10000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்திக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இரும்பு, எஃகு, பயிர் தொழில், சட்டிப்பானை, நெசவுத் தொழில், கப்பல் கட்டும் தொழில் மற்றும் வணிகம் ஆகியவற்றில் நம் மக்கள் தலை சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். மேலும் ஆப்பிரிக்கா, எகிப்து, சுமேரியா, கிரீஸ், மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு இரும்பு ஏற்றுமதியும் செய்ததாக குறிப்புகள் உள்ளன. இதில் கிடைத்துள்ள மற்றொரு முக்கியமான செய்தி ஆஸ்திரேலிய பழங்குடியினரின் மண்டை ஓடு கிடைத்திருப்பதால் அவர்களுடன் தொடர்பில் நம் மக்கள் இருந்திருக்கின்றனர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இது குமரிக்கண்டம் இருந்ததற்கான சான்றாகவும் இருக்கலாம். மேலும் பூமராங் என்று சொல்லப்படும் எதிரியை தாக்கிவிட்டு நம்மிடமே திரும்பி வரும் ஆயுதமும் கிடைத்துள்ளது. இந்த ஆதிச்சநல்லூர் தமிழர்களின் தொன்மையை பறைசாற்றும் மிக முக்கியமான வரலாற்று சான்றாகும். பாரத பண்பாடு 1000 ஆண்டு நாம் உலக வாழ்வின் அனுபவ தொகுப்பே இது பாரத பண்பாடாகும். பாரத பண்பாடு பல கட்டமைப்புகளை உள்ளடக்கியது. அவற்றிலிருந்து சில: உணவு முறையும் சமையலும், மருத்துவமும், நோய் தவிர்த்தலும், உடலையும் மனத்தையும் அடக்கும் கலைகளும்,
ஆயகலைகள் 64 சோதிடமும் வானசாஸ்திரமும் வானாராய்ச்சியும் எண்களும் கணிதங்களும் மொழியும் பயன்பாடும் விருந்தோம்பல் விழாக்கள் விரதங்கள் ஆன்மீகமும் இறைவனை அறிதலும் போற்றுதலும் வீரமும் போரும் போர் புரிவதற்கான விதிமுறைகளும் இலக்கணமும் இலக்கியங்களும் கட்டடக்கலையும் அறிவியலும் சிற்பமும் கோவில்களும் கடல் ஆராய்ச்சியும் கடல் கடந்து செல்லுதலும் விவசாயமும் காடுகளை வளர்த்து பராமரித்தலும் என்ற பல உள்கட்டமைப்புகளை கொண்டது நம் பாரத பண்பாடாகும். இன்பமான வாழ்விற்கு தேவையான அனைத்து நெறிமுறைகளும் உள்ளடக்கியது நம் பாரத பண்பாடு. பல தலைமுறைகளாக பயணித்து வந்துள்ள நம் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அதிக பொருள் நிறைந்தவை. உங்கள் பாட்டன் பூட்டன் தேயோன் பரம்பரை பெருமைகள் உங்களுக்கு தெரியுமா? 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கோள்களை அறிந்து அவற்றிற்கு பூமியில் வீடு கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள். 1000 ஆண்டு நிலைத்து வாழும் ஒரே மனித நாகரிகம் நம்முடையது. பாரதமும் தமிழும் நம் இரு கண்கள். பாரத பண்பாட்டையும் பாரதத்தையும் காப்பது போற்றி பேணுவது நம் தலையாய கடமையாகும். உலக வரலாறையும் வெளிநாட்டவரின் தன்மையும் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஐரோப்பியர்களின் இனவெறியும் மதவெறியும் இந்த உலகை நாசமாக்கியது என்றால் அது மிகையாகாது. முழு உலக வரலாறையும் அறிவதென்பது கடினமான காரியம். நீங்கள் இணையத்திலும் வரலாற்று புத்தகங்களிலும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வரலாற்றில் மிக முக்கிய சிறு துளிகளை மட்டும் இங்கு காண்போம். 1. சிலுவைப்போர். சிலுவைப்போர் 100 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றது. அந்த போரில் பல கோடி மக்களை கொன்று குவித்தனர் ஐரோப்பியர்கள். 2. அடிமை வியாபாரம் ஸ்லேவ் ட்ரேட். கருப்பர்களை அடிமைகளாக்கி பிற நாடுகளுக்கு விற்று பணம் சம்பாதித்தனர். அவர்களை படுத்திய கொடுமைகள் வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட முடியாதவைகள். 3. இனவெறி ரேசிசம். இன்றும் வெளிநாடு செல்லும் இந்தியர்களை தாக்குதலும் கொள்ளுதலும் நடக்கிறது ஐரோப்பாவிலும் அவர்கள் தலைமுறை தேசங்களிலும். இது முக்கியமான கோர குணமாகும். இந்தியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்தாலும் அவர்களும் தாக்கப்படுகிறார்கள். ஐரோப்பியர்கள் நற்குணங்கள் கொண்டவர்கள் அல்ல. இது உலக வரலாற்று புத்தகங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் நீங்களே அறிவீர்கள். பாரதத்தில் ஐரோப்பியர்களின் தாக்கம் அன்றும் இன்றும். அன்று நம் சொத்துக்களும் வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. நம் கோவில்கள் தகர்க்கப்பட்டன. நம் தியாகிகள் தூக்கிலிடப்பட்டனர். எதிர்த்தவர்களை சுட்டுக் கொல்லப்பட்டனர். வரலாற்று மரண ஓலங்கள் இன்னும் நம் காதுகளில் ஒலிக்கிறது. நமக்கு அதிக வரி விதிக்கப்பட்டது. சிறைகளில் வாழ்விழந்தோம். நம் நிலங்களும் மற்ற இயற்கை வளங்களும் நாசமாக்கப்பட்டன. இன்று மதமாற்றத்துக்கு கொள்ளை கொள்ளையாக பணம் முதலீடு செய்கிறார்கள். மத போதகர்களுக்கு பயிற்சியளித்து நம் நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். தங்கள் வியாபாரங்களை நம் நாட்டில் நிறுவி பணம் சம்பாதித்து லாபத்தை தங்கள் நாடுகளுக்கு எடுத்து செல்கிறார்கள். நம் மொழியையும் கலைகளையும் பண்பாட்டையும் சீர்குலைப்பதும் அழிப்பதும் சிதைப்பதும் அன்றும் இன்றும் என்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆபத்தான தொழில்களை தங்கள் நாடுகளில் இல்லாமல் இந்தியாவில் நிறுவி இந்திய மண்ணையும் வளத்தையும் நாசம் செய்கிறார்கள். மரபணு மாற்றிய பொருட்கள் தயாரித்து தங்கள் உபயோகிக்காமல் நம்மை எலிகளாக்கி பரிசோதிக்கிறார்கள். நம் வளமிக்க தோரியம் மணல் பழங்காலத்து சிலைகள் போன்று மீதி இருக்கும் வளங்களையும் நம்ம வைத்தே கொள்ளையடிக்கிறார்கள். இதில் சொன்னது சில, சொல்லாதது பல. நம் சிந்தனையை தூண்ட உதவும் சில முக்கிய கேள்விகள். பைபிளை எழுதியது யார்? பைபிளில் எத்தனை வடிவங்கள் உள்ளன? நீங்கள் ஏன் அதை பின்பற்ற வேண்டும்? நீங்கள் எந்த பைபிள் வடிவத்தை படித்தீர்கள்? கிறிஸ்தவர்கள் பிற மதத்தினரை மதிக்காமல் சாத்தான் என்று கூறுவது ஏன்? அவர்களின் உள்நோக்கம் என்ன? மருத்துவத்துக்கு உதவுகிறேன், கல்விக்கு உதவுகிறேன் என்று கூறி நமக்கு உதவ முன்வருவது ஏன்? ஆடு நினைகிறதென்று ஓநாய்க்கு என்ன வருத்தம்? இதை சிந்தித்தீர்களா? கிறிஸ்தவர்கள் ஆசிரியர்களையும் இந்தியர்களையும் குறிவைத்து மதமாற்றம் செய்வது ஏன்? ஐரோப்பாவிலேயே வெறும் 2% பேர்தான் சர்ச்சுகளுக்கு செல்கிறார்கள் இன்று. இயேசு கிறிஸ்து வெறும் 2000 வருடத்திற்கு முன்பு வந்தவரே. அதற்கு முன்னர் உலகம் எப்படி இருந்தது? உலகை காத்தது யார்? உலகம் எப்படி இயங்கிற்று? இதை சிந்தித்தீர்களா? பாரதமே உலகின் ஆன்மீக தலைநகரம். இங்கிருந்த சித்தர்களைப் போல் அறிவுடையவர் உலகில் இதுவரை எவரும் இல்லை. 1000 ஆண்டுகள் அனுபவம் நிறைந்த நமக்கு கிறிஸ்து தேவையா? கிபி 2000 ஆண்டில் இயேசு வருகிறார் என்று 1980களில் லட்சக்கணக்கான மக்களை மதம் மாற்றினார்கள். அவர் இதுவரை வரவே இல்லை. இப்போது 2013. அப்போ அதற்காக பயந்து மதம் மாறியவர்களின் கதி அவர்களை என்னவென்று சொல்வது? இப்போது 2. எத்தனை காலம்தான் பொய்ப் பொருட்களை கூறி இந்த தேசபக்தரை ஏமாற்றுவீர்? சிந்தியுங்கள். என் அன்பான பாரத சகோதரரே, பயம் என்கிற அடிமை விலங்கை அறுத்தெறியுங்கள். இந்த பூமி 1000 ஆண்டு இன்னும் வாழும். சுதந்திர காற்றை சுவாசியுங்கள்.
பூகம்பமும் சுனாமியும் கடற்கோளும் எப்போதும் இந்த பூமியில் ஏற்படும் நிகழ்வுகள். பல்லாயிரம் ஆண்டுகளாக இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. புயல்களும் சூறாவளி காற்றும் இந்த உலகின் வரைபடத்தை மாற்றிக்கொண்டேதான் இருக்கின்றன. இது அன்றும் நடந்தது, இன்றும் நடக்கிறது, நாளையும் நடக்கும். இன்று மீடியாக்களும் செய்தித்தாள்களும் ஊடகங்களும் பெருகிவிட்டமையால் நமக்கு எளிதாக தெரிய வருகின்றது. அவ்வளவே. உங்களுக்கு இறைவன் இன்றைய உணவையும் வாழ்வையும் அருளியுள்ளான். அவனுக்கு தினமும் நன்றி தெரிவியுங்கள். அவன் என்றும் உங்களை காப்பான். பாரதத்தின் பெருமைகளை படியுங்கள். உலக வரலாறு தெரிந்திடுங்கள். நம் பெருமைகளை வெளிநாடுகளுக்கு சொல்லுங்கள். அதுவே நம் செய்யத்தக்க செயலாகும். பாரத நாடு பழம்பெரும் நாடு. நீர் அதன் புதல்வர். இந்நினைவகற்றாதீர். வாழ்க பாரதம், வாழ்க தமிழ்.